அகந்தை அழிகிறது. எட்டாம் படியில் பாரபட்சம் அழிந்து ஒழிகிறது. ஒன்பதாம் படியை முந்தும் பொழுது ஆணவம் அறுகிறது. பத்தாம் படியில் பாதம் வைத்தால் மயக்கம் சிதைகிறது. பதினொன்றாம் படியில் பாதம் வைத்தால் ஞானம் விழுகிறது. பனிரெண்டாம் படியை எட்டும் பொழுது நிம்மதி நிலைக்கிறது. பதினெட்டு படிகளிலும் பல அர்த்தங்கள் இருக்கின்றன. அதை தொட்டு வணங்கினால் புது இன்பங்கள் கிடைக்கின்றன. பதிமூன்றாம் படியை அடையும் பொழுது பெருமை மறைகிறது. பதினான்காம் படியில் மணிகண்டன் பூமுகம் கண்ணில் நிறைகிறது. பதினைந்தாம் படியில் ஐயப்பன் நாமம் காதை அடைகிறது. பதினாறாம் படியில் சன்னதி வாசம் நாசி உணர்கிறது. பதினேழாம் படியில் கடுஞ்சொல் பேச்சை நாக்கும் மறக்கிறது. பதினெட்டாம் படியில் ஐயனின் பூமுகம் ஐம்புலன் தொழுகிறது. பதினெட்டு படிகளிலும் பல அர்த்தங்கள் இருக்கின்றன. அதை தொட்டு வணங்கி நின்றால் புது இன்பங்கள் கிடைக்கின்றன. பதினெட்டு படிகள் ஏறிடும் நொடிகள் எழுகின்ற சுகத்தை என்ன சொல்வேன். பனி கொட்டும் அழகு காத்திக